அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை மண்டல செயலாளருமான சிங்கை ஜி ராமச்சந்திரன் சி டி ரவியை நேரடியாக சாடி ட்வீட் பதிவிட்டிருந்தார். எங்கள் கட்சியில் என்ன செய்ய வேண்டும் என சொல்கிறீர்கள்? சி டி ரவி ஜார், ஒரு தேசிய கட்சியில் இருந்து வருவதால் நீங்கள் எதையும் ஆணையிட முடியும் என்று அர்த்தமா? கர்நாடக பாஜகவை எப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் சி டி ரவி ஏற்றுக்கொள்வாரா? திமுகவை தனியாக எதிர்த்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாத நீங்கள் 30 வருடங்களுக்கு மேல் ஆட்சி செய்த எங்களுக்கு அறிவுரை சொல்லுவதா? உங்களின் எல்லை எதுவென்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியது டெல்லி வரை எதிரொலித்தது. கொஞ்சம் விட்டுக் கொடுத்தாலும் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல வேண்டியது வரலாம் என்ற நிலைப்பாட்டில்தான் இருந்து வருகிறது அதிமுக. எடப்பாடியின் முன் ஜாக்கிரதை உணர்வுதான் தற்போது ஓபிஎஸ்ஐ வைத்து பாஜக இந்த அளவுக்கு எதிர்க்க துணிந்த காரணம் என்கின்றார்கள். அந்த வகையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் போய்விட்டது என்ற விமர்சனங்களை இடைத்தேர்தல் வியூகம் மூலம் நேற்று ஒரே நாளில் 3 தலைவர்களை வைத்து எடப்பாடி தவிடு பொடியாக்கியிருக்கின்றார். இது பாஜக கூடாரத்தையே அதிரச் செய்திருக்கின்றதாம். நேயர்களே, மூத்த தலைவர்கள் எடப்பாடியிடம் சிக்கியது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.